Urgade Palaraval, Irika Vare, Yenda Sakti Alum, Yenda Kombaralum, Kachi, Kayaga Porta Muriade. Anan Urgane Palar, O Pandir Salam, our Gale, Indreke, Avamadit, Pesuade, Dive Sail Lithicola Vendum. Tamil Nadu, Annamalaiyumka, Thondarugal, Yaravathu, Edappadi Palanisami, Pothu Seyalalar, Neenga Vaanganu Solli, Yaarum Koopidala. Ivanga Kootam Kootradhukku, Velaikku Pora, Kooli Aatkalai, Tholilaligala Vandhu, Panam Kuduthu Kootittu Varanga, Panam Kudukuraanga. Kadantha Oru Naangu Naatkalaga, Kalagathudaiya Orungainaippaalar. அண்ணன் ஓ பன்னீர் செல்வம் அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து கட்சியை காப்பாற்ற வேண்டும் ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று பலமுறை கூறியும் 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் அண்ணாதிமுகவுடைய 31 ஆண்டு கால மக்களாட்சியும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 28 ஆண்டு காலம் பொது செயலாளராகவும் புரட்சி தலைவர் அவர்கள் 17 ஆண்டு காலம் பொது செயலாளராகவும் பணியாற்றி கட்டி காத்திருந்த கட்சியை தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துவதற்கு தாறுமாறாக பேசியும் கட்சியினுடைய நிர்வாகிகளை தொண்டர்களை மதிக்காமல் அவர்களையும் ஊதாசனப்படுத்தி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி வருகிறார்கள். தற்பொழுது அண்ணாதிமுகவை பொறுத்தவரை நீண்ட கால நிர்வாகிகளாக புரட்சி தலைவரோடு புரட்சி தலைவி அம்மாவோடு இருந்து பணியாற்றிய முன்னாள் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் தொடர்ந்து எடப்பாடியால் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களை கட்சியில் தொடர்ந்து நிர்வாகிகளாக இருந்து அவர்களும் பணியாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையைதான் அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய வேண்டுகோளை ஏற்று கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் அவரோடு இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறார்கள். ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் கிளை கழக நிர்வாகிகள் எல்லாம் கட்சியை காப்பாற்ற வேண்டும் கட்சிதான் முக்கியம் என்று நினைத்து தினசரி ஆயிரக்கணக்கான ஒன்றிய நகர செயலாளர்கள் தலைமையில் தொண்டர்கள் இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்து கட்சியை வலு சேர்ப்பதற்காக பணியாற்றி வருகிறார்கள். தற்போது 28 ஆண்டு காலம் பொதுச் செயலாளராக இருந்த அம்மா இருந்த பதவிக்கு யாரும் இனிமேல் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது என்று சொல்லி ஒருங்கிணைப்பாளரையும் இணைய ஒருங்கிணைப்பாளரையும் தேர்ந்தெடுத்து கட்சியை வழிநடத்தி வருகிறோம். இந்த சூழ்நிலையில் கட்சி தொண்டர்கள் ஒற்றுமையாக 6 ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்றியிருந்த நேரத்தில் இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கட்சியை கபாலிகரம் செய்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கட்சியை கொண்டு வருவதற்கும் ஒரு கம்பெனியை போல் நடத்துவதற்கும் தொடர்ந்து அவர் முயற்சி செய்வதை முறியடிப்பதற்காகத்தான் இந்த கட்சியை காப்பாற்றுவதற்காகத்தான் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் நீதிமன்றம் சென்று இன்றைக்கு கட்சியையும் தொண்டர்களுடைய எண்ணத்துக்கேற்ப காப்பாற்றியிருக்கிறார்கள். இந்த கட்சியை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இருக்கிற வரை எந்த சக்தியாலும் எந்த கொம்பனாலும் கட்சியை கையகப்படுத்த முடியாது. கட்சியை தன்னுடைய கம்பெனியை போல் நடத்துவதற்கு ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். இந்த கட்சியை காப்பாற்றுவார். இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் திருச்சியில் பேசுகின்ற பொழுது அவர் அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் அவர்களை பார்த்து கேட்கிறார், பதவி ஆசையே இல்லை என்றால் ஏன் அரசியல் செய்கிறீர்கள் என்று. இந்த கட்சியை காப்பாற்றுவதற்காக 50 ஆண்டுகால் அதிமுகவை முழுமையாக காப்பாற்றி தொண்டர்கள் இயக்கத்தை தொண்டர்களோடு சேர்ந்து பணியாற்றுவதற்காக இந்த கட்சிக்கு அவர் பணியாற்றுகிறாருடைய
அவர் எந்த பதவி எதிர்பார்த்து செயல்படவில்லை. நேற்றைய தினம் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சொன்னார்கள், நானும் ராஜினாமா செய்துவிட்டு வருகிறேன், நீங்களும் ராஜினாமா செய்துவிட்டு வாருங்கள், தேர்தலை சந்திப்போம், கட்சி தேர்தலில் தொண்டர்கள் ஆதரவு யாருக்கு என்று களத்துக்கு வருவோம் என்று கேட்டார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தொண்டர்கள் இன்றைக்கு எல்லா ஊர்களிலிருந்தும் கோவை மாவட்டத்திலும் கூட இன்றைக்கு இந்த 4 நாட்களாக ஏராளமான தொண்டர்கள் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய வேண்டுகோள் தான் நியாயமானது, அவர் கட்சியை காப்பாற்ற துடிக்கிறார், இவர்கள் கட்சியை கையகப்படுத்தி கொண்டு கம்பெனி நடத்த துடிக்கிறார்கள், அதனால் நாங்கள் உங்களோடு சேர்ந்து அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் அவர்களை சந்திக்க வருகிறோம் என்று சென்ற வாரம் நிறைய பேரை அழைத்து சென்று நிர்வாகிகளை சந்தித்தோம். இப்பொழுதும் நிறைய பேரை சந்திப்பதற்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை பெரிய குளத்தில் ஒருங்கிணைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். கோவையில் ஒரு பிரம்மாண்டமான செயல் வீரர்கள் கூட்டத்தை 10,000 தொண்டர்கள் கலந்து கொள்கின்ற அளவுக்கு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த செப்டம்பர் மாதத்தில் நடத்தப்படும். இந்த இயக்கத்தை எந்த சக்தியாலும் பணத்தாலும் பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு வெறித்தனமாக செயல்படுகிற எடப்பாடி பழனிசாமி ஒரு சிலரை தவிர மற்ற அத்துணை தொண்டர்களும் அத்துணை நிர்வாகிகளும் இன்றைக்கு அமைதியாக மௌனம் காத்து வருகிறார்கள். கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, கட்சியுடைய எதிர்காலத்தை கட்சியுடைய வளர்ச்சியை எந்த சக்தியாலும் யாராலும் தடுக்க முடியாது, அழிக்க முடியாது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மரியாதைக்குரிய சசிகலா அம்மையார் அவர்களும் தினகரன் அவர்களும் அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் சொன்ன கருத்தை முழு மனதோடு ஏற்று இணைந்து செயல்படுவோம் என்று கூறியிருக்கிறார்கள். அனைத்து தொண்டர்களும் அதிமுகவை புரட்சித் தலைவர் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இல்லை, அவர்கள் இருந்தால் ஒரு நாள் அல்ல 2 நாள் ஆனாலும் மக்கள் ரோட்டிலே வந்து நின்று அவர்களை பார்ப்பதற்காக 1,000,000,000 மக்கள் நிற்பார்கள். இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தில் அப்படிப்பட்ட தலைவர்கள் யாரும் இல்லை. அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டு 2 முறை முதலமைச்சராகவும் அம்மா மறைவுக்கு பின்னால் 1 முறையும் 3 முறை முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது மக்களும் தொண்டர்களும் அபரிதமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த அதிமுகவை அவரால் தான் காப்பாற்ற முடியும். இன்றைக்கு ஒட்டுமொத்த தொண்டர்களும் அந்த முடிவோடு செயல்பட முடிவெடுத்திருப்பது எல்லா மாவட்டங்களிலும் இருந்து அதிகமான தொண்டர்கள் இன்றைக்கு ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர்களோடு தொடர்ந்து பெரிய குளத்தில் வந்து அண்ணனை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த இயக்கத்தை 4.5 ஆண்டு காலமாக எடப்பாடி பழனிசாமி யாரென்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் இந்த ஆட்சியை தக்க வைத்து கட்சியை மாற்றி வழிநடத்துவதற்கு அவரோடு சிறந்து ஒத்துழைத்து பணியாற்றிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் இல்லாதிருந்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அடையாளமே தெரிஞ்சிருக்காது, மக்களுக்கும் அவர் யார் என்று தெரிஞ்சிருக்காது. அவரை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தி அவரை 4.5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்ட அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இன்றைக்கு அவமதித்து பேசுவதை தயவுசெய்து நிறுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகளை எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நேற்றைய தினம் திருச்சியிலே சொல்லுகிறார், நான் செல்லுகின்ற இடங்கள்லாம் கூட்டம் வருகிறது என்று. ஒவ்வொருவருக்கும் 1,000 ரூபாயை கொடுத்து 2 நாட்களுக்கு முன்பே அழைத்து வந்து தக்க வைத்து அவர் வருகிற பொழுது கூட்டத்தை காட்டுகிற கூட்டம் ஒரு கூட்டம் அல்ல. அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் எங்கு சென்றாலும் தானாக வருகிற தொண்டர்களுடைய கூட்டம், ஒட்டுமொத்த தொண்டர்களும் அவரை இன்று ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். விரைவில் அண்ணன் புரட்சி பயணம் அவர் செய்ய இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டமாக செல்லுகின்ற பொழுது புரட்சித் தலைவர் அம்மாவோடு புரட்சித் தலைவரோடு பணியாற்றிய மூத்த நிர்வாகிகள் மூத்த தலைவர்களை சந்தித்து பேசுவார்கள், கட்சி தொண்டர்களை அரவணைத்து செல்வார்கள். தமிழகம் முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க இருக்கிறார்கள். அதில் கோவையிலும் நாம் அந்த முதல் பணியாக அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு பணியாற்றி வருகிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிற கருத்துக்கு அவர் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாமலும் தான் அவரை பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களை வந்து அவங்க வந்து யார்கிட்ட பதவியே கேட்கல. அம்மா மறைந்த பொழுது அந்த 1 மாத காலத்தில் எல்லோரும் சென்று இந்த கட்சியை காப்பாற்றியாக வேண்டும், வழிநடத்தியாக இந்த நேரத்தில் சூழ்நிலையில் நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக பொதுக்குழுவை கூட்டி அவரை தற்காலிக பொதுச் செயலாளர் என்று தேர்ந்தெடுத்து அவரிடத்திலே நேரில் வீட்டிலே சென்று அவருக்கு அந்த கடிதத்தையும் தீர்மான நகலையும் கொடுத்து அவர்கள் அந்த பதவியேற்று பணியாற்றினார்கள்.
அதனால் அந்த பதவியில் நான் இருக்கின்ற பொழுது நான் சிறைக்கு சென்ற பிறகு இவர்கள் எனக்கு தெரியாமல் என்னுடைய பதவியை நீக்கிவிட்டார்கள், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுதான் அவருடைய வாதம். அதனால் இன்றைக்கு கட்சியுடைய பொதுச் செயலாளர் பதவியில் புரட்சித் தலைவர் அம்மா இருந்த இடத்தில் என்னை அமர வைகள் என்று அவர் எந்த இடத்துல யாரும் கேட்கல. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கிறோம், நீங்கள் வந்து அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு உட்காருங்கன்னு சொல்லி எந்த இடத்துலையும் எந்த ஒரு தொண்டரும் தமிழ்நாட்டில் அதிமுக தொண்டர்கள் யாராவது எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக நீங்கள் வாங்கன்னு சொல்லி யாரும் கூப்பிடல. அவராகவே அவர் அந்த பதவியை கையகப்படுத்தணும், கட்சியை கையகப்படுத்தணும், எல்லா பதவியும் தானே அனுபவிக்கணும். ஏன்னா அவரால் பதவி இல்லாமல் இருக்க முடியல, பதவி வெறி கையை அரிக்கிறதுனால அவருக்கு பணம் பதவி ரெண்டும் தான் தேவை, வேறு எதுவும் தேவையில்லை. மரியாதைக்குரிய சசிகலா அம்மையார் அவர்களும் தினகரன் அவர்களும் அதிமுக அம்மாவுடைய இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், மக்கள் சக்தியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரே கோரிக்கை ஒரே நிபந்தனை தான் ஒழிய தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு இந்த பதவி வேண்டும் அந்த பதவி வேண்டும் அவர்களும் கேட்கவில்லை, யாரும் கேட்கவில்லை. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அந்த எண்ணத்தில் இல்லை. இந்த கட்சி மீண்டும் அரியணைக்கு வர வேண்டும், அம்மா சொன்ன 100 ஆண்டுகள் ஆனாலும் கட்சி செல்வாக்கோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரே கோரிக்கை, அந்த ஒரே தாரக மந்திரத்தை தான் இன்றைக்கு எல்லோரும் கையில் எடுத்துக்கொண்டு பணியாற்றி வருகிறோம். அவங்களும் முதல்ல சொல்லிட்டாங்க இல்லையா, நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம், எல்லாம் சேர்ந்து செய்வோம்னு சொல்லிட்டாங்க. நிச்சயமாக எல்லோருமே சந்தித்து பேசுவாங்க, இதில் ஒன்றும் யாருக்கும் தனிப்பட்ட கௌரவமே இல்லை, கட்சி தான் முக்கியம், கட்சிக்காக இணைந்து செயல்படுவார். செப்டம்பர் மாதம் இறுதியில் வந்து நம்ம தேதி வந்து இந்த மழை காலங்கிறதுனால அது இடம் ரெண்டு இடம் பார்த்துட்ருக்கோம். அந்த ரெண்டு இடம் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு எல்லோரும் கூப்பிட்டு சொல்லிட்டு தான் அந்த வேலையை ஆரம்பிப்போம். அதிமுகவுடைய அடிப்படை தொண்டர்கள் ஒன்றிய வட்டார நகர அளவில் எல்லோரும் சென்ற ஞாயிற்றுக்கிழமை நேற்றைக்கு முதல் தினம் எங்கள் வீட்டில் இங்கே தான் வந்து இதே இடத்துல தான் வந்து கூட்டம் போட்டோம். ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் வந்து கலந்துட்டாங்க. கோவை மாவட்டம் முழுவதும் இருந்து வால்பாறை, கிணத்துக்கடுவு, கருமத்தம்பட்டி, மேட்டுப்பாளையம், காரமடை, பொள்ளாச்சி எல்லா பகுதியிலேருந்து கலந்துட்டாங்க. இப்போவும் தெளிவாக எல்லோரும் ஒற்றுமையாக இருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த கூட்டம் நடத்தும் போது அதிமுக தொண்டர்கள் உட்கார்றாங்களா, காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரவங்க உட்கார்றாங்களான்னு அந்த இடத்துல பாருங்கள். கட்சி தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக அண்ணன் ஓபிஎஸோடு இருக்கிறதுனால கட்சி தொண்டர்கள் அவருடைய கோரிக்கையோ அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் எடப்பாடி பழனிசாமி செல்லுகிற இடங்களில் தொண்டர்கள் இந்த ஒரு மாத காலமாக மௌனம் காத்து வருகிறார்கள். இந்த 10 நாட்களாக கட்சியோடு இணைந்து செயல்படுவோம் வாருங்கள் என்று அவரை அழைத்தும் கூட அவர் தாறுமாறாக அண்ணனை கொச்சைப்படுத்தி பேசிய காரணத்தால் ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் அதிமுக தான் வேண்டும் என்று நினைக்கிறார்களுடைய வேறு எந்த குழப்பமும் இல்லை. யாரும் தனிப்பட்ட மனிதனுக்காக இந்த தொண்டர்கள் செல்ல மாட்டார்கள். கட்சி கொடி சின்னம் இதுதான். அதனால் இந்த கட்சி கொடி சின்னத்தை வழிநடத்துகிற தேர்தல் ஆணையத்தில் இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தலைமையில் பொருளாளரும் அவர் தான், ஒருங்கிணைப்பாளர் அவர் தான். அதனால் அவர் தலைமையில் தான் கட்சியில் தொண்டர்கள் செயல்படுவதற்கு அவருடைய சாந்த குணம், பழக்க வழக்கங்கள், தொண்டர்களை மதிப்பது இதையெல்லாம் பார்த்து ஒட்டுமொத்த தொண்டர்களும் இவருடைய பேச்சுக்கும் அவருடைய பேச்சுக்கும் காரணத்தை அறிகிறார்கள். அதனால் ஒட்டுமொத்தமாக மௌனமாக இன்றைக்கு புரட்சிகரமான முடிவெடுப்பார்கள். அதனால்தான் இன்றைக்கு புரட்சி பயணம் என்று அந்த பயணத்துக்கே பெயர் வைத்து இன்று தமிழ்நாடு முழுவதும் செல்ல இருக்கிறார். அதாவது அவர் பணம் சம்பாதிச்சு தான் செலவு பண்ணுவார். இவங்கெல்லாம் அமைச்சராக முதலமைச்சராக இருந்தாங்க, பணம் சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க தாராளமாக செலவு பண்ணுறாங்க, பணமே தேவையில்லை. எந்த அதிமுக தொண்டனும் பணம் வாங்குறதில்ல. இவங்க கூட்டம் கூட்டுறதுக்கு வேலைக்கு போகிற கூலி ஆட்களை, தொழிலாளிகளை வந்து பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வரவங்க பணம் கொடுக்குறாங்க. நம்ம அப்படி கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கட்சி தொண்டர்கள் வந்தாலே போதும். கட்சி தொண்டர்களே 100க்கு 100 பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்தால் போதும். கோவை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ரகசிய பேச்சே நடத்த வேண்டியதில்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நகர நிர்வாகிகள் எல்லாரும் பகிரங்கமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை. ஒட்டுமொத்த தொண்டர்களும் இன்றைக்கு இருக்கிற இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லோரும் மௌனமாக இருப்பதற்கு காரணம் இவர்கள் செய்வது பிடிக்கவில்லை, எதிர்த்து அவர்களிடத்தில் பேச முடியாத சூழ்நிலையில் கட்சியினுடைய நிலை என்ன என்று ஒரு அமைதியாக இருக்கிறார்கள். அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கோவையில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற பொழுது கோவை மாவட்டத்தில் இருக்கிற எத்தனை பேர் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள், எத்தனை தொண்டர்கள் வருகிறார்கள் என்று நீங்கள் அப்பொழுது பாருங்கள். ஆறுக்குட்டி போறாருன்னு அது அவர் விருப்பம், வேற எந்த அதிமுக தொண்டர்களும் திமுக போக மாட்டாங்க. அம்மா மீது விசுவாசம் இருக்கிறவர்கள், கட்சி விசுவாசம் இருக்கிறவங்க, புரட்சி தலைவர் மீது விசுவாசம் இருக்கிற எந்த தொண்டனும் திமுக போக மாட்டாங்க. அதனால் அது ஒரு சிலர் போவாங்க, அது போகிறவங்க வந்து இடையில வந்தவங்க இடையில போகிறாங்க, அது பிரச்சனை இல்லை.
இன்றைக்கு இருக்கிற அதிமுகவுடைய எந்த தொண்டனும் 2016-17 நடந்த அந்த நேரத்தில் சோதனையான நேரத்தில் எந்த தொண்டனும் திமுக போகல. தலைவர்கள் மத்தியெல்லாம் குழப்ப சண்டை இருந்து ஒழிய எல்லோரும் ஒன்றாக இணைந்த பிறகு இதே கட்சி இன்றைக்கு அதே ஒன்றரை கோடி தொண்டர்களோடு அப்படியே செயல்பட்டது. அதே நிலையில் தான் இப்பொழுதும் இருக்கிறது. யாரோ ஒரு சிலர் செல்லுவதற்காக கட்சியை யாரும் அழித்துவிட முடியாது. அதிமுக தொண்டர்கள் எல்லோரும் இப்பொழுது தைரியமாக இருக்கிறார்கள், ஒற்றுமையாக இருக்கிறார்கள். நல்ல தெளிவான முடிவெடுத்து அண்ணன் ஓபிஎஸோடு கலந்து பேசி கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 20-25 பேர் பேசி கொண்டு தான் இருக்கிறார்கள். நாங்கள் அதிமுகவில் தான் இருப்போம், அவங்களோடு தான் இருப்போம் என்கிறார்கள். இவர்கள் செய்கிற தவறுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஒட்டுமொத்த அதிமுக தொண்டருமே கலந்துக்குவாங்க. எம்எல்ஏவும் தொண்டர் தான், ஒருங்கிணைப்பாளரும் தொண்டர் தான், நகர செயலாளர் தொண்டர் தான். நீங்கள் எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க, எத்தனை பேர் அந்த மேடையில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருமே கோயம்புத்தூர் இருக்கிற அத்தனை பேர் உங்களுக்கு அடையாளம் தெரியும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளோ எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறாங்கங்கிறது அப்போ தெரிஞ்சுக்குவீங்க. நம்ம ஒன்றும் தனி கோஷ்டி சேர்த்துறதில்ல. அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் வந்து தனி அணி அல்ல, அதிமுக அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர். அவர் வந்து இவங்க மாதிரி நாங்கள் எங்களோட தான் இருப்போம், உங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு இடமே இல்லை. அதிமுகவை காப்பாற்றணும், அதிமுக தொண்டர்கள் ஒன்றுபடுத்தி வழிநடத்தணும், இந்த கட்சியை காப்பாற்றணும். அதுதான் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளருடைய கொள்கை லட்சியம். வேறு ஒன்றும் அவருக்கு சுயநலம் கிடையாது. அவருக்கு வந்து எந்த சூழ்நிலையிலையும் தனக்கு இந்த பதவி வேணும் அந்த பதவியில் கேட்டதே கிடையாது. 4.5 ஆண்டு காலம் இவங்க செய்கிற எல்லாத்துக்கும் அவர் அமைதியாக இருந்து கூட ஒத்துழைச்சி தான் கட்சி வேலை செஞ்சார். சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை, நான் தான் கட்சி நிர்வாகிங்கிற கட்சி நிர்வாகிகள் தான், சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தோல் போட்டுருக்கிற துண்டு மாதிரி அது எப்போ வேணால் எடுத்து போட்டு போயிடலாம். கட்சியும் கட்சியுடைய தொண்டர்கள் கட்சியுடைய கொள்கை தான் இடுப்பில் இருக்கிற வேட்டி. மான மரியாதை காப்பாற்றுறது, அந்த மான மரியாதை காப்பாற்றுற வேலையை தான் அந்த ஓபிஎஸ் செய்கிறாரு. இவங்க வந்து பதவி பேர் பிடிச்சி அலையிறாங்க.